எதிர்ச்சொல்லாக இருக்குது, ஆப்போசிட்னா எதிர்ச்சொல், மாற்றி சொல்லுதாங்களா, அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, ஆன்டோனம்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ வந்து இப்போ டார்க்குன்னு இருக்குது, இப்போ இதில் வருது டார்க்கு, டார்க்குக்கு அந்த லைட்டு இருக்குது, பாருங்க டார்க்குன்னு இருக்குது, அதில் வருது லைட்டு. அப்போ டார்க்குக்கு வந்து டார்க்குன்னா அது த பிளேஸ் விச் இஸ் யூ ஆர் ஹேவிங் எ வெரி மோர் டென்ஸ் பிளேஸ் இட் இஸ் அ டார்க் அப்படின்னு சொல்லுவோம். அடர்த்தியாக இருக்குது, அது தெரியாமல் இருக்குது, வி கே நாட் சி தட் இட் இஸ் அ டார்க். அதுக்கு ஆப்போசிட் டார்க்காக தான் சேம் மீனிங் இப்போ சொன்னது. ஆப்போசிட் வந்து லைட், நான் இதிலே இருக்க டார்க் இருக்குது, அந்த மேலே தள்ளி இருக்கலாம் வெளிச்சமாக இருக்காது. ஸோ அதே சுவிச் வெரி டீப் லைக் தட் டிம் டிம் வி கே நாட் சி தட் எனி எல்ஸ். அதுதான் சினானம் சேம் மீனிங். அப்போ ஆப்போசிட் மீனிங் எது தப்பு, லைட்டு, லைட்டுனா என்னது வெளிச்சம், லைட்டுனா என்னது வெளிச்சம் தான் ஆப்போசிட் மீனிங். ஓகே. இப்போ இது வந்து சிட்டி சைடு வாங்க, நான் சிட்டி சிட்டி சைடு சொல்லுவாங்க. சிட்டி சைடுக்கு ஆப்போசிட் என்னது, சிட்டின்னா என்னது நகரம், நகரம்னு சொல்லுவாங்க, ஷெஹர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷேர் சொல்லுவாங்க, ஷேர் இல்லை, ஷேர் இல்லை, ஷேர் இல்லை, ஷேரு ஷேரு ஷெஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேருன்னா நம்ம கருத ஷேரு அது கிடையாது, ஷெஹர்னா ஷேரு, அப்புறம் ஷேர் வச்சுருக்கான்னு சொல்லுவாங்க அது கிடையாது, சொல்லுவாங்கன்னா ஷெஹர் சொல்லுவாங்க ஹிந்தியில். இப்போ இப்போ இது சிட்டி மேலே பெருசாக சிட்டி வச்சுருக்காங்களா, அதுக்கு அங்கோடி ஒரு சின்ன வீடு இருக்குது, குட்டி வீடு தான் மலையில் இருக்கா, அப்போ அது குட்டி வந்து வில்லேஜ். அல்லது பில்டிங், பில்டிங்னா கேர்ட், கேர்ட்னா குடிசை, கேர்ட்னா குடிசை, அது பில்டிங் பிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சேம் மீனிங், ஒரே போல் சேம் சினானம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மேலே இருக்க சின்னதாக இருக்குது, அதுக்கு வந்து ஸ்மால் ஸ்மால் காட்டேஜ், காட்டேஜ்னா குடிசை, ஹர்ட் காட்டேஜ்னா என்னது குடிசை, சிறிய வீடு. அங்கே தான் ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க, எதாப்பில் சொல்லுவாங்க, என்ன ஆப்போசிட்டாக தான் சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஆப்போசிட்டாக என்ன சொல்லுவாங்க, சொல்லுவாங்க ஸோ லைக் திஸ் டு லேர்ன் ஆண்டனம் அண்ட் சினானம்ஸ். ஓகே. பிக் மவுண்டன், இது பெரிய மவுண்டனாக இருக்குது. அப்புறம் அதாவது பெரிய மலை இருக்குது, அப்போ அதுக்கு ஆப்போசிட் பெரிய மலைன்னா அந்த பிளேஸ் ஸ்டோன், இட் இஸ் மேடப்பாவே ஸ்டோன், இட் லுக்ஸ் லைக் பிக்காக தான் சேம். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குதுன்னா சிறிய மலை, பெரிய மலைக்கு ஆப்போசிட்டு சிறிய மலை தமிழில் சொல்லுவாங்க. வடா பர்வட்டு சொல்லுவாங்க, சோட்டா பர்வட்டு சொல்லுவாங்க ஆப்போசிட் மீனிங். ஏன்னா வடா பர்வட்டு சோட்டா பர்வட்டு ஹிந்தி மலை, பெரிய மலை, பெரிய மலைன்னா இட் லுக்ஸ் லைக் வெரி பிக், அதுதான் வந்து சேம் மீனிங், இன்னும் ஒரே போல மீனிங். பெரிய மலை சிறிய மலைன்னா ஒரு சோட பர்வட்டு சோட்டா திட்டு, அதாவது மலை வந்து சின்னதாக தெரியுதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, சொல்லுவாங்க மவுண்டன்னா என்ன சொல்லுவாங்க, மலை பர்வட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ லைக் திஸ் டீச்சர் ஷூட் டீச் யூஸிங் த ரியல் லைஃப் ஏரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ், டீச்சர் ஷூட் டீச் இட் டீடெயின்ஸ் ஃபார் ஏ லாங் டைம்ஸ் அப் டு திஸ் யூ ஹர் சீன் த நான்டனம் அண்ட் சினம் லைக் திஸ் ஸோ மெனி திங்ஸ் யூ ஹர் டு ஷோ இன் டுடே லைஃப். ஓகே. அப்படி அன்றாட வாழ்க்கையில் உள்ள எக்ஸாம்பிளை வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம், நிறைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், சொல்லி கொடுக்கலாம். ஓகே. இப்போ பாருங்க, இப்போ மொட்டு இருக்குது, மொட்டுக்கு ஆப்போசிட் விரிஞ்ச பூ, மொட்டு பூ இருக்குது, அது விரிஞ்ச பூ வந்து ஆப்போசிட், இது வந்து மூடிக்கிட்டே இருக்கும் அப்படி அழுதாப்பில் இருக்கும். ஆனால் அந்த விரிஞ்ச பூ வந்து இது வந்து வாயை திறந்தாப்பில் இருக்கும். மொட்டுன்னா என்ன, மொட்டுன்னா பட்டு சொல்லுவோம், பட்டுனா அந்த பெட்டல்ஸ் டசின் ஓப்பன், இட் லுக் க்ரையிங், க்ரையிங் ஃப்ளவர் தட் பட்டு, என்னவர் தட் அதர் ஃப்ளவர் ஸ்மைலிங் லைக், என்ன மொட்டுனா வாயை எப்படி மூடிக்கிட்டு இருக்குது அதான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. உஸ்கோ மோவாய்ஸ் ரத்த மொட்டுனா தோஸ்கா அண்ட் ஸ்மைலிங் லைக் தட், ஸ்மைலிங் ஸ்மைலிங் லைக் தட், அதுதான் அதுதான் சேம் மீனிங்கு. அப்புறம் ஆப்போசிட் மீனிங்னா அந்த ஃப்ளவர் இட் லு ஓப்பன் அண்ட் இட் லுக்ஸ் லைக் ஸ்மைலிங் லைக், அதுதான் என்னது விரிஞ்ச பூ, என்ன அப்போ மொட்டுக்கு ஆப்போசிட் விரிஞ்ச பூ. ஓகே. ஸோ பட் இட் இஸ் ஆப்போசிட் இருந்தால் இதை ஓப்பனிங் ப்ளோமிங் பிளாசம் பிளாசம் ஃப்ளவர்ஸ்னால் அதை விரிஞ்ச ஃப்ளவர் ப்ளோ ப்ளூமிங் பிளாசம் எதை வச்சுருவாங்க, தமிழ் மொழி படிச்சு என்ன தெரியுது, சிரிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கும். ஓகே. அப்போ மொட்டுக்கு ஆப்போசிட் விரிஞ்ச ஃப்ளவர், அது மொட்டுன்னா மூடிட்டு சிரிக்காமல் இருக்கணும், அது பிறகு தான் மொட்டு, அது வந்து சிரிச்சது வந்து விரிஞ்சு வாயை திறந்த பிறகு தான் ஆயை எடுத்து தவச்சு சொல்லு அப்படி சொல்ல, சின்ன சின்ன வச்சு அழகாக அழகாக சொல்லிக் கொடுக்கலாமே டீச்சர். பட்டு மொத்தம் உஸ்கோ மோ ஐசா கருக்கே ரத்தை உஸ்கோ கோலைங்கனை ரோக்கே ரெங்க தோசை மொத்தையோட இருக்க ரெக்த ஐசாயே. இப்போ ஆப்போசிட் தான் உஸ்கோ மோ கோல்கே ஃபுல்கே ஐசை ஹஸ்தே ஐசா ஐசா லக் தேனா உஸ்கோ ஆப்போசிட், திஸ் இஸ் அ க்ரியேட்டிவ் ஒர்க், த டீச்சர் கேன் மேக் அ ஸ்டூடெண்ட் க்ரியேட்டிவிட்டி லைக் திஸ், டீச்சர் கேன் டெல் ஏ ஸ்டூடெண்ட் கேட் மேக் இட் க்ரியேட்லி திங்க் க்ரியேட்லி லைக் திஸ். மோ ஐசா தேடாக இருக்க ரெக்த உஸ்கோ மொட்டை கொடுத்து உஸ்கோ குள்ளே இருக்க ஹஸ்கே ரேத்தே வந்து இருக்கேன் நான்.
இஸ் ஆட்டம் சீசன், ஆல் த லீவ்ஸ் ஆர் ஃபாலன் டவுன். அதுதான் இந்த சேம் மீனிங். இது வந்து அதுக்கு ஆப்போசிட் மீன் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்னா இலையெல்லாம் வந்துடும். இட் இஸ் அ ஸ்ப்ரிங். ஸோ த சீசன், த ஆப்போசிட் ஃபார் ஆட்டம் சீசன் இஸ் அ ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர். தெர் ஆர் ஃபோர் சீசன். ஸோ த ஆட்டம் சீசன் ஆல் த லீவ்ஸ் ஆர் ஃபாலன் டவுன். திஸ் அதாவது ஆல் த லீவ்ஸ் ஆர் ஃபாலன் டவுன்றது தான் சேம் மீனிங். சேம் மீனிங்னா சினானம். சரி, இதெல்லாம் உளுந்தோட மறுபடியும் புது இலை மறைக்க இறங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆஃப்டர் ஓல்ட் ஏஜ் இல்லை அடலசன் ஸ்டேஜ், தென் ஆஃப்டர் ஓட் லீவ்ஸ் ஆர் ஃபாலன் யூ வில் டை. அண்ட் ஆஃப்டர் த காட் ஹேஸ் மே புட்டிட் அவர் சோல் டு அதர் செவன் ஜென்மம். ஓகே, இட்ஸ் ஆல்சோ கம்மிங். ஓகே, சேம் திங் ஆல் ஹேப்பன் டு ஹியூமன் பீங். அதாவது இப்போ வந்து இலை உதிர் காலம்னா என்னென்ன டீச்சர் வந்து சேம் மீனிங்கில் எப்படி சொல்லலாம்னா, இல்லை இதெல்லாம் கவிஞர்கள் எல்லாம் எப்படி பண்ணால், இப்போ எந்த இலை வருது, அப்போ வந்து சின்ன குழந்தை, அப்புறம் வந்து பச்சை இலை வருது, அடாலசன் ஸ்டேஜ்னா குமார பருவத்தில் வருது, அப்புறம் வயசு வந்து உளுந்துருது, நம்ம வயசான பிறகு செத்துருதோம், அப்புறம் புது இலை உருவாக்குது, எப்படி கடவுள் உருவாக்குது, இலை உளுந்த வரைக்கும் சொல்லணும். அதுதான் சேமான மீனிங். அதுக்கப்புறம் நம்ம கடவுள் அந்த நம்ம உயிரை வந்து ஏழு ஜெயிலு ஜென்மத்துக்கு எங்கேயாவது அவருக்கு பிடிச்சவனாக்கா படைக்காரு, நம்ம பாவம் புண்ணியத்துக்கு எதோட நம்ம படைக்காரு ஏழு ஜென்மத்துக்கு. ஓகே, அதுதான் புதுசாக படைக்கிறதுக்கு தான் இந்த கீழே உள்ளது ஸ்ப்ரிங்கில் எப்படி இல்லை அப்படி இலையெல்லாம் வந்துடும். என்ன ஸ்ப்ரிங்ஸ் all leaves are coming, like this is a spring season. Okay, spring na apdi ele ela vandru, like all the leaves are coming, this is called as a spring season. Okay, this is as the leaves are coming, how it is like a blossom, like it how it is look like. So all the leaves are coming, you see that all the leaves are come, this is also here. இந்த ஸ்ப்ரிங் சீசன், இந்த ஸ்ப்ரிங் சீசன் இட் வாஸ் லைக் தேட். ஓகே, இட் இஸ் லைக் தேட் ஆல் தேட். ஸோ இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த ஸ்ப்ரிங் சீசன். ஸோ ஆல் க்ரீன் க்ரீன், க்ரீனிஷ். See that everything is greenish, all greenish, that is a spring season. So teacher, can you explain the opposite for autumn season is a spring season. This is a spring season, very nice, you know, it's a spring season. அப்படி autumn season-ல இலை பூரா விழுந்துடும், ஆனால் ஸ்ப்ரிங் சீசனில் வந்து எல்லா இலைகளும் இப்போ அழகாக அப்படி தளர்த்து பச்சை பசேன்னு இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் அப்போ சாமனை எது ஆட்டம் சீசனே சார் பூரா பத்தாக நிச்சயிக்கிறது. நம்ம வந்து சின்ன பருவருக்கு பெரிய பருவருக்கு வயசான பருவம் வந்து ஏழு ஜென்மது கடவுள் அடைக்கிறார் நம்ம இதை, அதுதான் அடைக்கிறதா ஸ்ப்ரிங். ஓகே, தொட பச்சமே ரேத்து ஃபிரோ ஹரகர ஐசா பத்தாக்கத்தா ஆத்தியே பயிலா பயிலா தேக்கலோ ஐசா கலை இருக்க பத்தா பயிலா ஐசா ஐசா கலை இருக்க பத்தா ஆத்தே ஓதோ எங்கள் உஸ்கோ சின்ன குழந்த. அதுக்கப்புறம் ஐசா க்ரீன் கலருக்கு ஜோ ஆத்தே உஸ்கோ முடியல வலிமை ஆத்தே ஜவானுக்கு போலத்தே ஃபிரோ ஐசா புட்டா ஓரங்க பார்த்தா ஐசா ஐசா கலர் ஆத்தே ஐசா எல்லோ கலருக்கு ஆத்தே ஃபிரோ நீச்சை கிரிஜாத்தே உனக்கு உஸ்கோ ஆட்டம் சீசன் போலத்தே ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் ஏற்றிக்கோ ஐசா ஹர 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 சா திக்ரே ஐசா ஆத்தே ஹர கலர் கபிதிக்கா ஐசா ஐசா பூரா ஏதோ நிக்கல் கையா ஃபிர் ஓகே நிச்சயம் இருக்க ஐசா ஹர 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 தேக்கோ ஸ்ப்ரிங் சீசன் ஐசா பூரா பத்தா ஆஜாத்தே உனக்கு பார்த்து மாற ஜோ ஆட்டம் சீசனே பூரா மறு கே ஓ நிச்சயம் கிர கே. ஓகே, ஃபிர் ஐசா ஸ்ப்ரிங் சீசன் ஆகிய உஸ்கா ஹர கலா பத்தா ஐசா ஷைனிங் ரேத்தே உஸ்கா நயா ஹமாரா நம்மே பகவான் ஜோம் கைசே பாப் கியா ஓ நம்மே ஐசா உஸ்கா கருக்கே பகவான் ஐசா தூசரா ஹேகே கொய் பி ரேத்தோ நைன் சோல் 1 2 3 4 5 6 7 8 9 மேனே பத்தாயோ மேரே வீடியோ மே தேக்கோ ஐசா முக்கோ பகவான் ஐசா பனாத்தே ஹே உஸ்கோ கியா ஸ்ப்ரிங் சீசன் மே ஐசா லைட்டிங் ஐசா ஷைனிங் ஓ ஜாத்தே க்ரீன் கிளியர் ஆ ஜாத்தே கைசே லைட் லைட் கைசே ரேத்தே இஸ்க்கு எத்தனை அச்சம் மாஸ்டர் திக்கத்தை தேக்கா போய் பூரா மறுகே ஐசா மர லைஃப் ஐசா பூரா ஸ்ப்ரிங் சீசன் இந்த ஆட்டம் சீசன் சா பூரா பத்திரத்தை நிச்சய கிரிக்க ஐசா மரணிக்க முறைக்க மறுகே ஐசா லகிற அப்படி தேக்கோ ஸ்ப்ரிங் சீசன் மே தேக்கோ எத்தனை ஹார்டிங் சீசன் ஐசா ஷைனிங் ஹோ ஜாத்தே கித்தனா மாஸ்டர் திக்கிற ஐசா ஷைனிங் நீ ஹோ ஜாத்தே ஐசா டீச்சர் பத்தா சக்தி உஸ்கா ஆப்போசிட் ஸோ உஸ்கா சமத்திரங்க இருக்கு ஐஸ்கோ அப்படி தேக்கோ பூரா வேலை ஐசா ரேத்தே வச்சுக்கிறதுக்கு ஆட்டம் சீசன் மேசா பூரா அதுக்கு பத்து ஐசா ரேத்தே ஆட்டம் சீசன் மேசா காலா கலருக்கு ரேத்தேனா பூரா காலா கலர் ரேத்தேனா ஐசா பூரா காலா கலா வச்சாத்தே பூரா நிச்சய கிரித்தே கலர் ரேத்தே பூரா நிச்சய கிர சாத்தே ஐசா ரேத்தே மகர் சீசன் மே கைசே ரேத்தே ஐசா போகு ஹரகல நெய் திக்தே ஹரகர நெய் திக்தே நிச்சய கிர ஜாத்தே நெய் திக்தே மகர் ஸ்ப்ரிங் சீசனே ஹரகர திக்தே உஸ்கேலே ஆப்போசிட் போலத்தே உஸ்கோ ஏ திக்கிறே ஓ இதை திக்தே யாதர
பிளாக் கலர் இது பூரா பத்தா நிச்சய கிருகையை உஸ்கா ஆட்டோம் சிசுமே நெய் திக்கிற ஐசா இதர் தேக்கோ தேக்கோ ஹர 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 ஐசா திக்கிற அச்சை திக்கிங்க ஐசா லைட்டிங் டிக்கிட்டு ஐசா அச்சை திக்கிட்டு இஸ்கேலே ஸ்பெயின் ஸோ இஸ்கே டீச்சர் பத்தானே ஆட்டோம் சிசனுக்கு பத்தா நிச்சய கிருகை ஸ்பிரிங் சீசன் பத்தா ஆகையா ஸோ உல்டா வகையான ஆட்டோம் சீசன் ஆல் த லீவ்ஸ் ஆர் ஃபால் டவுன் பட் ஸ்ப்ரிங் சீசன் ஆல் த லீவ்ஸ் ஆர் கம் டவுன் கம் டவுன் கம் அப் நாட் கம் டவுன் கீழே எப்படி வரும் மேலே தானே வரும் கமாண்ட் டீச்சர் ஷு டீச் ப்ராப்பர்லி அதாவது இலை ஆட்டோனா இலையுதிர்கால ஆட்டோ ஆட்டம் சீசன்னா இலையுதிர்காலம் அப்படின்ட்டு சொல்லணும்னா அது வந்து அர்த்தத்தோடு சொல்லணும் லீவ்ஸ் ஆர் ஃபாலோண்டர் அதாவது எல்லா இலையும் கீழே விழுந்துடும் சார் பூரா பார்த்தா நிச்சய கிருத்தையை பார்த்தா நிச்சய கிருத்தை யூஸ்கோ கிருத்து கிர்படுத்து படுத்து பள்ளு அப்படின்னு சொல்லணும் ஸ்ப்ரிங்னா ஆல் த லீவ்ஸ் ஆர் கம்மிங் லைக் க்ரீன் 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 ஸ்ப்ரிங் சம்சால எல்லாம் எல்லாம் பூரா வர சார் பார்த்தா ஜாதி யூஸ்கோ பார்த்தா ஓனேகா ஓகே ஸோ இஸ்கோ சம்காய் ஸ்ப்ரிங் கா சாமனே கே ரத்தே ஆட்டம் ரத்தே இஸ்கோ ஆப்போசிட் ஓகே இஸ்கோ ஆப்போசிட் மீனிங்க்கு அண்ட் டேர்னாம் போலத்தே சேம் மீனிங்க்கு சினான் பத்தகச்சா நிச்சயன் போலத்தேன்னு சேம் மீனிங் போலத்தே ஓகே ஆப்போசிட்டு ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்மே ச பத்தகத்தா அதே ஆல் லீவ்ஸ் ஆர் கம்மிங் ஆல் எல்லாம் எல்லா இலையெல்லாம் வரும் அப்புறம் சப் ஆல் த லீவ்ஸ் ஆர் கம்மிங் திஸ் இஸ் ஸோ திஸ் இஸ் த ஸ்ப்ரிங் சீசன் ஓகே ஸோ ஆட்டம் சீசன் ஆல் த லீவ்ஸையும் விழுந்துடும் பத்தா சப் நிச்சய கீர்த்த பத்தா கீர்ப்படுது ஆல் லீவ்ஸ் ஆஃப் ஃபாடோ இதெல்லாம் பூரா சேம் மீனிங் ஏன்னா ஃபோர் லாங்குவேஜ் அப்போது ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கம்மிங் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஆல் த லீவ்ஸ் ஆர் கம்மிங் சப் பத்தா ஜாத்தே சப் பத்தா அத்தோ சப் பத்தா எனாரே பத்தே பத்தே சொல்லணும் பத்தா ஏன்னு சொல்லணும் பத்தானாலும் கடிதம் சொல்லுவாங்க அது கடிதம் அது வேறு பத்தான்னு வரும் வேறு மீனிங் வரும் ஓகே ஸோ ஆல் த லீவ்ஸ் ஆர் ஹியர் ஃபால் டவுன் அது இந்த ஆட்டம்ஸ் எல்லா வகையிலையும் கீழே விழுந்துடும் அதான் சப் பத்தாயிரம் நிச்சய கிருத்தே பத்தாயிரம் நிச்சய கிருப்படுத்தி எல்லா இலையை விழுந்துடும் இதுதான் மீனிங் சேம் மீனிங் ஃபோர் லாங்குவேஜ் ஏன்னா ஆட்டம் சீசன் ஆல் த லீவ்ஸ் ஆர் ஃபால் டவுன் எல்லா இலையை விழுந்துடும் சப் பத்தாயிரம் நிச்சய கிருப்படுத்த கிச்சிய பல்லு எல்லா இலையை விழுந்துடும் சப் பத்தா நிச்சய கிருத்தே ஹிந்தியில் சப்பட்ல பல்லுன்னு மராட்டியில் இதெல்லாம் சேம் மீனிங் இப்போ இதில் அதுக்கு ஆப்போசிட்டு இது சேம் மீனிங்னா சினானம் அப்போ ஆப்போசிட் மீனிங் ஆல் த லீவ்ஸ் ஆர் கம் எல்லா இலையும் வரும் சப் பத்தா ஜாதே சப்பத்தை 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 ஆஜாதே அச்சலத்தை சப்பத்தை ஆஜாத்தே அது லீவ்ஸ் ஆர் கம்மிங் சப்பத்தை தேபத்தை எனாரே எல்லா இலையும் வரும் ஆல் லீவ்ஸ் ஆர் கம் கம் பேக் ஆன் த ட்ரீ சப் பத்தா ஆஜாதே பத்தா எனாரே பத்தா ஆத்தே லைக் அவர் சோல் சோலி சோன்ஸ் வி ஆர் டைங் இதில் காடு வெளி புட்டிட்டின்னு அதர் சோல் லைக் ஓகே நம்ம செத்தோடனே கடவுள் வேறு இதில் உடைக்காது காடு வெளி புட்டிட்டின்னு அதர் சோல் ஃபார் அஸ் மிச்சத்தோட கடவுள் வேறு எதில் அடைக்கிற மாதிரி இங்கே பார்த்து தூசராமே பரஜாத்தே தூசராமே பரஜாத்தே ஸோ லைக் திஸ் இஸ் த ஸ்ப்ரிங் சீசன் நல்லா இருக்கலாம் அழகாக இருக்கலாம் இதான் ஸ்ப்ரிங் சீசன் திஸ் த ஸ்ப்ரிங் சீசன் ஒரு ஸ்ப்ரிங் சீசன் போய் சப் பத்தாயிரத்தை ஆஜாத்தேவோ ஆல் த லீவ்ஸ் ஆர் கம் ஓகே சப் ஆல் த லீவ்ஸ் ஆர் கம் சப் பத்தாயிரத்தை எனாரே வித்தே ஆத்தையை யூஸ்க்கா போல்த்தே ஹே பர் ஃபார்ம் அண்ட் த கலர் காம்பினேஷன் அண்ட் எவ்ரி திங் இட் டெவலப்ஸ் ஒன் வேல்யூ ஸோ விச் வேல்யூ டு சி ஃபைவ் வேல்யூஸ் ஐ ஹட் ஓல்டு யூ ஹட் 50 values overall in total in BEd college you have to write different types of values